இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:39 வசனம். பின்பகுதி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரெண்டு பிரதான கட்டளைகளை கொடுத்தார். முதலாவது, தேவனை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். எவ்விதமாக அப்பியாசப்படுத்த வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் நல்ல சமாரியன் கதையிலே ஒரு அருமையான 4 மனிதர்களுடைய தன்மையை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். யார் இந்த 4 பேர்? கள்ளர்கள், ஆசாரியன், லேவி, இன்னுமாக நல்ல சமாரியன். இந்த 4 பேரை நாம் 3 பகுதியாக பிரித்து பார்த்தால் பிசாசினுடைய தன்மையும் தெரியும், மனித தன்மை என்றால் என்ன என்பது தெரியும், தெய்வீக தன்மை என்ன என்று தெரியும். ஆகவே முதலாவது, இந்த நல்ல சமாரியன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் பிசாசினுடைய தன்மை என்றால் என்ன. கள்ளர்கள், அந்த அருமையான வழிப்போக்கு போய்கொண்டிருந்த அந்த மனிதனை அவர்கள் குற்றுயிராக அடித்து காயப்படுத்தி அவனுக்குள்ள உடைமைகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்படியானால் இந்த பிசாசினுடைய தன்மை என்ன? கள்ளர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்குரியதும் எங்களுக்குரியதுதான், உனக்குரியதும் எங்களுக்குரியது. இது பிசாசினுடைய தன்மை. அவன் அழிக்கவும் கொல்லவுமே வந்திருக்கிறான். ஆகவே மனித தன்மை என்றால் என்ன? நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டோம். உன்னுடைய காரியத்தை நீ பார்த்துக்கொள், என்னுடைய காரியத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இவ்விதமாக மனித தன்மை, சில நல்ல மனிதரிடத்திலே இந்த குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகிறது. உனக்குரிய காரியத்தை நீ உனக்குரியதை பார்த்துக்கொள், எங்களுக்குள்ள காரியத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இது மனித தன்மை அநேக மக்களிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் தெய்வீக தன்மை என்று சொல்லப்படுகிற நல்ல சமாரியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? உனக்குரியதும் உனக்குரியது தான், எனக்குரியதும் உனக்குரியது தான். தெய்வீக தன்மையிலே அங்கு ஒரு தியாக செயல் வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை நாம் ஆழமாக அறிந்து அனுதின வாழ்க்கையிலே நாம் பிரயாணப்படுகிறோம். நம்முடைய வேலைக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வழியிலே நாம் அநேக காரியங்களை பார்த்து பாராதவர் போல் போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மற்றவர்களை நம்மை போல நேசிக்க வேண்டும் ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது, நாம் பார்க்கிறதான நபர்களோடு கூட நாம் பேச முடியாவிட்டாலும் நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர்களை பார்த்து நாம் சிரிக்கலாம், அன்பு கூறலாம், நம்முடைய முகத்தை அவர்களுக்கு நேராக பிரகாசமாக ஸ்மைல் பண்ணலாம். இது நாம் செய்ய வேண்டிய காரியம். மாத்திரமல்ல, அந்த நபரை நாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து அவருக்காக ஜெபம் பண்ணலாம். ரெண்டாவதாக, நாம் யார், நம்முடைய பிறன் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் பிறனுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த நல்ல சமாரியன் அந்த தேவைகளை அறிந்து அங்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை தியாகமாக நாம் செயல்படும் பொழுது நாம் இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்கிறோம். ஆகவே இந்த வசனம் நம் அனுதின வாழ்க்கையிலே கடைபிடிக்க கூடிய ஒரு வசனம்தான். ஆகவே நாம் பயந்து விடாதபடி அனுதினமும் வேத வசனத்தை நாம் கேட்பவர்களாய் மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மால் ஏந்த உதவிகளை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். தியாகத்தை நாம் கற்றுக்கொண்டு தியாகமாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான கிருபையை இந்த நாட்களிலே அதிகமாய் தருவாராக. ஆமேன்.